பகவான் லக்ஷ்மிநாதன் வைகுண்டநாதன் மகாவிஷ்ணு அவதாரம் பண்ணி வரார் தான் யாருன்னு தெரியக்கூடாதுங்கிற எண்ணத்தோடையே வரார் வரத்தேலேயே அவருக்கு தெரிஞ்சு நிடுவாளோ தெரிஞ்சு நிடுவாளோங்கிற எண்ணத்தோடையே வரார் ஏன்னால் ஏதை வேணாலும் மறைக்கலாம் ஒளியை மறைக்க முடியுமா சொல்லுங்கள் ஏ அதன் மாத்துலேருந்து ஒரு சாமான தெரியாமல் எடுத்துன்னு போயிடலாம் பூஜை அலைமாரில் ஏற்றி வச்ச வழக்கை எடுத்துன்னு போட முடியுமா எரியிற வழக்க எரிஞ்சுகிட்டே இருக்கிற வழக்கை எடுத்துன்னு போனால் எப்படி இந்த ஜோதிஷ் எல்லாரையும் காமிச்சு கொடுத்துருமோ அந்த மாதிரியாக பரஞ்சோதி அல்லவா பரபிரம்மம் அல்லவா எம்பெருமார் அதனால் தன்னை மரச்சின்னே தான் வந்திருக்கார் அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே டவுட்டாக இருக்குது ஏன்னா நம்மளை காட்டும் ரொம்ப சீனியர்ஸ் எல்லாரும் எல்லோரும் எதுன்னு வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு சொல்கிறா வயசுக்கு மீறி எனக்கு மரியாதை கொடுக்குறா அதுவே இன்னைக்கு டவுட்டாக இருக்குது நான் பகவானு தெரிஞ்சு விட்டாளா அதுவே ஒரு டவுட்டாக இருக்கு யாரை கண்டாலும் ஏந்திருக்க மாட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன் மகாபலியை யாகத்தில் ஏந்திருக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கு தீட்சிதனாக இருக்கிறது அப்படி இருக்கிறது நம்மள ஏதுன்னு வாங்கோ வாங்கோன்னு சொல்கிறாரே இவரும் தெரிஞ்சுனுட்டாரா அதுக்கு மேலே என்னென்னா வாங்க வாங்கோன்னு சொல்லி என்னை காலை அலம்புறாரு ஜல தலையில் ஜலத்தை புரோட்சிக்கிறாரு அதுக்கு மேலே என்னமோ பேங்கில் கேஷியர்கிட்ட சொல்லி வச்சு போன உடனே அவருடன் எடுத்து கொடுக்குறாரு பார்த்தீங்களா அந்த மாதிரியாக உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணுன்னு என்னை கேட்குறாரு அவர் அப்படின்னு நினச்சிட்டு பகவான் இப்போ என்ன பண்ணிவிட்டார் நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிட்டு தான் மேலே அவன்கிட்ட பேசுகிறோம்னு மகாபலே என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ உபச்சாரம் பண்ணுறீங்களே அப்படின்னார் பகவான் தெரியும் நானும் தெரியும் அப்படின்ன உடனே பகவானுக்கு இன்னும் சந்தேகம் ஜாஸ்தியாக போயிடுது என்னென்னா தெரியனு வேலை சொல்கிறான் தெரிஞ்சுன்னுட்டானுன்னு தான் நான் சந்தேகப்பட்டேன் சந்தேகத்தை நிவர்த்தி பெற்றதுக்காக தெரியுமான்னு கேட்டேன் தெரியும்னு சொல்கிறான் சரி இனிமே எப்படி அவர்கிட்ட யாசகம் பண்ணுறது நம்மளப்ப பிராமணாலாத்து குழந்தைங்கிற எண்ணத்தோடு இருந்தால் தான் அவன் தான் தானம் பண்ணுவான் என்னை வந்து வைகுண்டநாதன் அவன் தெரிஞ்சுட்டுட்டான நான் என்னமோ அவரை போய் கேட்கறத அப்படின்னு பகவான் இப்படி யோஜனை பண்ணினார் அப்புறம் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு பகவானுக்கு என்னென்னால் தெரியும்னு சொன்னானே அதை சரியாக தெரிஞ்சுட்டுருக்கான பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார் காரணம் என்னென்னா பொதுவாக ஒரு ஃபங்க்ஷனில் யார் வந்தாலும் வாங்கணும் தான் சொல்லுவோம் வா நம்ம பார்த்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது அப்படின்னு கேட்டால் எல்லோரும் வருவாள் அநேகமாக பத்திரிக்கை கொடுத்தவா தான் கட்டாயம் வருவா அந்த பத்திரிக்கா கொடுத்த சில பேர் முகம் மறந்து போனாலும் வா வருவாள் கேள்விப்பட்டு வந்தாலும் வருவாள் இல்லை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மறந்து போய்ட்டுனாலும் கூட அட்ரஸ் இருக்குது செல்லில் இருக்குங்கிறதுக்காக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலும் வருவா வந்தால் நமக்கு அவா யாருன்னு டக்குன்னு தோணாது முன்னாடியே கொஞ்சம் மறதி கல்யாணத்தில் உள்ள பரபரப்பு இதில் யாருன்னு நமக்கு தெரிய போகிறதோ வாங்கோ வாங்கோன்னு சொல்லுவோம் அப்போ வாங்கோ வாங்கோன்னு நம்ம சொல்கிறதே பார்க்கத்தினா கூட வலுவாளக்கெலாம் தெரியும் ரொம்ப வரவே ரெண்டு மூணு கேட்டகிரியில் உள்ள கிஃப்ட்டு வச்சுருக்காரு இவருக்கு எதை கொடுக்கறது இது ஏ கிரேடா பி கிரேடா சி கிரேடா இவருக்கு எந்த பையன் கொண்டு வந்து கொடுக்குறதுன்னு அவர் பக்கத்தில் அவர் அண்ணன் டிவன் சாப்பிட போங்கன்னு நினச்சோடனே கேட்பார் யார் அப்படிம்பார் தெரியாதுன்னு வாங்கோ வாங்கன்னு வரவேற்றாரு அவருனே தெரியாதுன்னு சொல்லுவார் இப்படி வாங்கோ வாங்கன்னு சொல்லி கல்யாணத்துக்கு வந்தால் வராதிங்க ஒன்னா சொல்கிறது வாங்க வாங்கன்னு சொல்லணும் மறந்து பெடுத்து யாருன்னு புரியல அப்படின்னு எப்படி சொல்கிறாலோ அந்த மாதிரியாக மகாபலி தெரிஞ்சு கூப்பிட்றானா தெரியாமல் கூப்பிட்றானா தெரியும்னு சொல்கிறானே சரியா தெரிஞ்சுன்னு இருக்காங்கன்னா நான் யாருன்னு கேட்டார் பகவான் யாருன்னு கேட்ட உடனே சொல்றான் பிரம்மரிஷினாம் தபாஹா எத்தனையோ காட்டில் வீடு வாசலை விட்டு துறந்த பிரம்மரிஷிகள்லாம் இருக்காளே மகான்கள் அவ ஆசிரமத்து குழந்தேன்னு நினைக்கிறேன் உங்களை அப்படின்னானா அப்பாடா இப்போதான் என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறான் அவன் ஏதோ ஒரு பாடசாலையே வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டார் உடனே அத்தியர பிதர திருத்தாக நீங்க வந்ததுனால எங்க பித்திருக்கள்லாம் சந்தோஷப்பட்டார்கள் உங்க திருப்தி அடைந்து விட்டார்கள் எங்க குழுவமே பவித்திரமாகிவிட்டது இந்த யாக பூர்த்தியானதாகவே சக்ஸஸ்ஃபுல்லானதாகவே நினைக்கிறேன் நீங்க வந்தேளே எங்காத்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்னென்ன கேட்கறீங்களோ கொடுக்கிறேன் நீ என்ன கேட்குறியோ கொடுக்கிறேன் அப்படின்னா வஞ்சசி அது என்ன நான் கொடுக்கிறேன் அப்படின்னார் உடனே மூணு அடின்னு ஆரம்பிக்கலையாம் ஏன் அப்படின்னா அவர் பெரிய பிளான்ல வந்திருக்கிறது மட்டும் இல்லை கேட்டு பழக்கம் இல்லை இதுக்கு முன்னாடி எந்த அவதாரத்துலேயானு போய் இங்கேன்னு கேட்டிருக்காரா ஏன் இப்படி கேட்கறதுக்காட்டால் கேட்கறது பிராமணாளுக்கு உரியது கேட்கணும் அதாவது தானம் வாங்கிறதுக்கு இவாளுக்கு ரைட்டு உண்டுன்னு காமிக்கிறதுக்காக தான் பகவான் பிராமண வேகத்தில் வந்திருக்கார் வந்தாலும் கூட லக்ஷ்மிநாதனா இருக்கிறதுனால கேட்டு பயக்கம் இல்லை கேட்டு பயக்கம் இல்லாததுனால அவர் கேள்வி கேள் சொல்கிறதுனாலே அவர் கேட்க மாட்டேங்கிறார் தான் அவன் சொன்னான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் கேளுங்கோ காம்காஞ்சனம் குணவத்தாமதாவிப்ரகன்யாம் உயர்ந்த பசுமாடு வேணுமா கோதானம் வேணுமா சொல்லுங்க பண்ணுறேன் இல்லைன்னா சொர்ண தானம் வேணுமா சொல்லுங்க நல்ல ஃபாரின் கோல்டு பிஸ்கெட்டாக தானம் பண்ணுறேன்னா காஞ்சனம் அதே மாதிரியாக உங்களுக்கு மயிலா பேரில் இப்போ இப்போ உள்ள ஃபேஷனில் ஃப்ளாட்டு வேணுமா வீடு வேணுமா இண்டிபெண்ட்டாக வேணுமா இல்லைன்னா இது இதுவா உயரமாக சொல்கிறாள் அந்த மாதிரியா உயர்ந்த ஃப்ளாட்டு வேணுமா சொல்லுங்கோ நல்ல போஜனை வேணுமா இல்லை குடிக்கிறதுக்கு எதான ட்ரிங்க்ஸ் எதான வேணுமா இல்லை சுவாமி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு கேட்குறான் கன்னியாம் பொண்ணு வேணுமா அப்படின்னு கேட்குறான் அஞ்சு வயசில் கேட்கலாமா அப்படின்னா ஒரு கால இந்த கல்யாணத்தில் உள்ள ப்ராப்ளங்கள்லாம் பார்த்துட்டோ சின்ன வயசுலாம் கல்யாணம் பண்ண காலங்கள்லாம் உண்டு அல்லவா அதனால உனக்கு அஞ்சு வயசுனா மூணு வயசில் பார்த்து ஒரு கணிக்கை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பொண்ணு வேணுமா இல்லை கிராமங்கள் கிராமமாக வேணுமா குதிரை வேணுமா யானை வேணுமா தேர் வேணுமா இல்லை இத்தனையும் வேணுமான்னு கேட்டான் இத்தனையும் நீர் எஸ்னு சொன்னாலும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ததா அருகத்தம சம்பிரதீச்சா என்ன வேணும் சொல்லுங்கோ அப்படின்னு ஒன்னே இப்போதான் பேசுகிறார் ஏன்னா மணியை ஆயிடுத்து நம்மளும் கேட்க வேண்டிய கெட்ட வந்துருத்தோ அப்படிங்கிறத பேச ஆரம்பிக்க போகிறார் இப்போ எப்படி பேசினார் அப்படின்னா பொதுவாக இந்த டொனேஷனுக்கு போகிறவா தெரிஞ்சுக்கிறத இந்த அவதாரத்தை பகவான் பிரகடனப்படுத்துகிறார் யாச்சகத்துக்கு போகிறவா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஸ்ரீதலாச்சாரியால் இன்ட்ரோடக்ஷனில் சொல்கிறார் இதில் இந்த இடத்துல தாத்துஸ்துதிஹி ஸ்வயம் துஷ்டிஹி வக்தவியமிதினாக நம்ம யாராத்துக்கு போய் டொனேஷனுக்காக போய் நிற்கிறோமோ அவாளுடைய டீட்டெயில் இருக்கணும் அதனால் அவாத்துக்கு போன உடனேமே அவரை பற்றி இல்லை அவாத்து மாமியை பற்றி இல்லை அவளுடைய முன்னோர்களை பற்றி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம தர்மம் பண்ணாலும் இருந்தாலும் கூட நம்ம பெரியவாள்லாம் நிறையா பண்ணியிருப்பாள் அதனால்தான் நம்மளாம் சௌரியமாக இருக்கும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம வசதி நம்ம பெரியோர்களுக்கெல்லாம் கிடையாது ஆனால் வசதி இல்லாத காலத்துலேயும் அவளால் முடிஞ்ச தர்மங்கள் பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்மளா சௌரியமாக அறுதம் இதுக்கு காரணம் யாருன்னால் அந்த அன்னைக்கு ஜ வந்து செடியை வச்சு ஜலம் ஊற்றினவா அந்த மாதிரியாக நம்ம பெரியோர்கள் பண்ண தர்மங்கள்லாம் ஞாபகம் வச்சு உங்கள் விரிவாளெலாம் இந்த பங்குனு உற்சவத்துக்கு எத்தனை பண்ணுவா தெரியுமா இந்த கபாலீஸ்வருக்கு எத்தனை படி இருக்கா தெரியுமா வேதவித்தலுக்கு எவ்வளோ படி இருக்கா தெரியுமா உங்கள் கல்யாணங்கள் காற்று எல்லாம் எப்படி நடந்தது தெரியுமான்னு அவாத்திரம் நடந்த ஃபங்க்ஷனில் உள்ள அந்த உயர்ந்த விஷயங்களை எடுத்து பேசணும் அது தாது ஸ்துதி சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேசக்கூடாது அது அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னா நம்ம ஏதானோ ஒன்று ஆரம்பிக்க போதே அது உடனே அவருக்கு மூட உட்டாயிடும் காரணம் என்னென்னால் ஜூலை மாதமாக இருந்தால் ரிட்டர்ன் பற்றி பேசக்கூடாது அவர்கிட்ட அதே மாதிரியாக மார்ச் ஏப்ரலாக இருந்தால் எக்ஸாமை பற்றி பேசக்கூடாது அதே மாதிரியாக அவாத்தில் குழந்தைகள் கல்யாணத்துக்கலாம் இருந்தால் மேரேஜை பற்றி ஆரம்பிக்கவே கூடாது காரணம் என்னென்னால் இந்த ப்ராப்ளத்தில் தான் அவர் மாட்டின்ட்டுருக்கார் முக்கியமாக ஃபைனான்ஸை பற்றி பேசவே கூடாது எப்போதுமே இதில் மாட்டின்ட்டுருக்கார் அவர் அதனால் இதெல்லாம் போறவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் சுகா இந்த ஸ்ரீசராச்சாரியால் அப்புறம் என்னென்னா ஸ்வயம் துஷ்டிகின் அவள் என்ன கொடுத்தாலும் அதை வாங்கின்னு சந்தோஷப்படணும் போறவன் நான் ஏதோ நிறையா கொடுப்பேன் நினச்சின்னு வந்தேன்னு இதான் இப்படிலாம் சொல்லக்கூடாது வக்தவியமிதி இது பிக்ஷூம்ஸ்து சிக்ஷின்னாக வாமனாகனு இந்த மாதிரியான்னு தெரிஞ்சுட்டு தான் பகவான் என்ன சொன்னார் அப்பா மகாபலே இந்த மாதிரியை ஒரு யாஜகம் வாங்க வந்த பிராமணன்ட்ட உயர்வாக பேச ஒன்னால் ஒன்றை தவிர வேறு யாரால் முடியும் காரணம் என்ன அப்பேற்பட்ட குடும்பத்துல நீ வந்திருக்கப்பா அந்த பரம்பரையில் நீங்கள் வந்ததுனால தான் இந்த மாதிரி பேசுறீன்னாராம் தர்மயுத்தம் யசஸ்கரம் பிதாம்த உங்கள் குடும்பத்தில் நான் கேள்விப்பட்ட பிறந்த மகாகலே உங்கள் குடும்பத்தில் உள்ளவா எல்லாருமே வீராள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவா எல்லாருமே சூராள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவா எல்லாருமே கொடையாளிகள் நகியின் குலே கஷ்டி நிசத்வா கிருபண புமார் யாசகணக் கண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றவாளோ யாசகன் வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு உடனே கொல்ல பக்கத்துலேயோ மாடி பக்கத்துல போய் ஒழிஞ்சுக்கிறவனும் உங்க குடும்பத்தில் கிடையாதுப்பா நீ சத்வா முதல்ல தரேன்னு சொல்லிட்டோம் அப்புறம் இந்த ஒரு எஸ்டிமேட்டு அப்படின்னு காமிச்ச உடனே அடாடா நான் முடியாதுன்னு சொல்றவாளு உங்க குடும்பத்தில் கிடையாது அப்படின்னு பகவான் முதல்ல சரியான பவுண்டேஷன் போடுறார் ஆரம்பிக்கிறத்துலயே சரியான பவுண்டேஷன் போட்டார் உங்க குடும்பத்தில் உங்க பெரிவாள்லான் எனக்கு வயசு குறைச்சல் தான் சோ சொல்கிறார் பெருமாள் வாமனமூர்த்தி சொல்கிறார் எனக்கு வயசு குறைச்சல் தான் ஆனால் அவங்க மூதாதிரிகள்லாம் நான் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு முன்னாடி இரண்யாட்சன் ஒருத்தர் இருந்தார் அவரை பற்றி தெரியாத வலே கிடையாது அப்படின்னு இரண்யாட்ச கதையிலேருந்து ஆரம்பிக்கிறார் மணி எட்டு இருபது இரண்யாட்சன் யுத்தம் பண்ணுறதுக்காக வந்தேன் யாருமே எய்த்தாப்பிள வல்ல வைகுண்டமே போய் பார்க்குறதுக்காகலாம் அவன் இரண்யசி பண்ண போறான் அதை இந்த லோகத்தில் யாருமே சண்டை போட இருந்தாதனால பூமியை பாயா சுருட்டி ஜலத்துக்கு அடியில் கொண்டு வைத்தான் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் பகவான் நாராயணன் வராக அவதாரம் பண்ணி அந்த பூமியை திருப்பி கொண்டு வந்தார் கொண்டு வந்த சமயத்தில் ஃபைட் நடந்தது கிரண்யாட்சனுக்கும் நாராயணனுக்கும் நடந்த ஃபைட் எப்படின்னா ரொம்ப காலம் நடந்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லை சில மேட்ச்சு விபரியாக போயிடும் அந்த மாதிரியாக நீயா நானாக பார்த்துள்ளான்னு ஆயிட்டான் இரண்யாக்கன் மா விட்டுவிட்ட இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப வருஷ காலம் சண்டை போட்டாள்னே சொல்லப்பட்டிருக்கு இப்படி ரொம்ப காலம் சண்டை போட்ட கடைசியில் ஒம்பாடு எம்பாடுன்னு கப்பை வாங்குறாப்பில் பகவான் இரண்யாக்கனை நிகரகம் பண்ணிட்டு வைகுண்டம் போனார் வைகுண்டம் போன எப்போதுமே பகவான் யுத்தத்துக்கு போயிட்டு வந்தாலோ அவதாரம் பண்ணிட்டு வந்தாலோ பிரார்த்தி என்ன பண்ணுவாள் மகாலட்சுமி அங்கே உள்ளுவாள்லாம் சேர்த்துன்னு ஒரு ஆரத்தி எடுப்பாளாம் ஆர்த்தி எடுத்து தான் பெருமாள் உள்ள வரவேற்பாள் வைகுண்டத்துக்கு கிரண்யாக்கனை வதம் பண்ணிவிட்டு பகவான் வைகுண்டம் வந்தவுடனே ஆர்த்தி எடுக்க வந்தால் மகாலட்சுமி ஆர்த்தி எடுக்காதே எனக்கு வெக்கமாக இருக்குன்னாரான் பெருமாள் ஏன் அப்படின்னா அவனை ஜெயிச்சேன்னு சொல்கிறதே எனக்கு சங்கோச்சமாக இருக்கு கிரண்யாக்கின அவன் அடித்த அடி என் உடம்ப கேட்டால் தான் தெரியும் அந்த மாதிரியாக என்னை பின்னி அந்த நாளில் புளிய இலையை போட்டு வெந்நீர் போடுறதுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரியாக சீக்கிரம் வெந்நீர் போடும் எண்ணெய் தேய்ச்சின்னு பொங்க பொங்க வெந்நீரில் குளிச்சுட்டோ இன்றைக்கி பின்னாலே இது மாதிரி நல்லா முளக குழம்பு நல்லா ஜீரகிரசமாக சாப்பிட்டுட்டோ ஒரு ரெண்டு மாதம் தூங்கினா தான் அன்னைக்கு உடம்பு வலி போகும் அப்படின்னு சொன்னாராம் நாத்மானம் ஜெயினே ஜெயினம்மேனு தத்வீரியம் பூரி அனுஸ்மரன்னு நான் பாகவதத்தில் உள்ளத்தை தான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் புரியணுங்கிறதுக்காக சித்திரீகரித்து சொல்கிறேன் தான் ஜெயிச்சத்தை ஜெயமாவே நினைக்கலையா காரணம் என்னன்னா அவன் அடிச்சு அடி அப்படி ஒரு அடி அடிச்சிருக்கான் அம்மா அவனுடைய வீரியம் இருக்க அவன் பலம் இருக்க அதை என்னால் மறக்கவே முடியாதுன்னு நாராயணன் சொன்னதா கேள்விப்பட்டேங்கிறார் நாராயணனே நாராயணனே தானே வாமனமூர்த்தியாக வந்து அவரே சொல்கிறார் மகாபலிட்ட இப்படி நான் அவங்க ஹிரண்யாக்கனை பற்றி கேள்விப்பட்டேன் அடுத்தவர் இருக்காரே ஹிரண்யசிப்போம் என் தம்பியை கொண்டவன ஒரு கை பார்ப்பேன் அப்படின்ட்டு வைகுண்டத்துக்கு போனேன் போன சமயத்தில் பயந்தா கொள்ளியாட்டமா பகவான் அங்கு இங்கு ஒளியத்துக்கு போய் எங்கே ஒழிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடுவான்னு அவன் கிட்டையே ஒழிஞ்சு நட்டார் இரண்யக்சிபூனுடைய அப்படி இல்லை கேள்விப்பட்டேன்பா எதோ யதோகம் தத்திராசும் எங்கே போனாலே இந்த இரண்ய கஷ் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன் அதோடு கூட உங்கள் அப்பா இருக்கானே பிரகலாதனுடைய பிள்ளை அவரை பற்றி சொல்லணுமா அப்படின்னாள் விரோச்சனன்னு பேர் அவனுக்கு பிரகலாதனுடைய புள்ள விரோச்சனன் விரோச்சனுடைய புள்ள தான் மகாபலி உங்கள் அப்பா விரோச்சனன் இருக்காரு அவரை போல ஒரு கொடையாளி இனிமே இந்த லோகத்தில் கிடையாதுப்பா ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்க யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்குற வாழ்லாம் உண்டு லோகத்தில் எதை கேட்டாலும் கொடுக்குற வாழ்லாம் உண்டு அதுக்காக எதை வேணாலும் யாரும் கேட்டுவிட வாடான்னு வச்சுக்கோங்களேன் எதை கேட்டால் பரமேஸ்வரன்ட்டு போய் உங்க அது மாமியை கொடுன்னு கேட்டாருங்கிற கதையெல்லாம் கேட்டிருப்பேன் இல்லையா இந்த மாதிரியாக எதை கேட்டாலும் கொடு உங்க தலையில கை வைக்கணும்னு கேட்டான் இல்லையா இந்த மாதிரியா யார் எதை வேணாலும் கேட்பா அப்படிங்கிறது ஒரு பட்சம் இருக்கட்டும் ஆனால் இந்த மாதிரி யாருமே கேட்டது கிடையாது அப்படி ஒருத்தர் கேட்டா யாருன்னா தேவர்கள் எல்லோரும் இந்த விரோசனனை இனி நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி எல்லா தேவர்களும் பிராமண வேஷம் போட்டுண்டு அவன் நித்திய தானம் பண்ணுவான் பிராமணன்டா பிராமணாள்ட்டோ ரொம்ப பிரியன்னு நினைச்சிண்டு பார்த்து வாசல்லோ வைஷ்ணவாள் எல்லாம் சுஸ்திவாசனம்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரியாக மந்திரங்கள்லாம் சொல்லிண்டு விரோச்சனன் அரண்மனைக்கு வந்தபோது விரோச்சனன் பிராமணால் எல்லாம் பார்த்தான் ஆச்சரியப்பட்டு இப்படி கோஷ்டியாக வந்திருக்கே பெருமாளோட வராப்பில் என்ன வேணும் அப்படின்னா கேட்டால் கொடுப்பேலான்னு கேட்டார்கள் இந்த பிராமண வேஷம் போட்டுன்னு வந்த தேவர்கள்லாம் கொடுக்குறேன் கையுங்கொண்ணான் உங்களுடைய பிராணனை கொடுங்கன்னு கேட்டாலாம் அதுக்காக தான் இவ்வளோ பேக்ரவுண்டு போட்டேன் விஷயத்தை இப்படிலாம் எல்லாம் ஆறான்னு கேட்டா கேட்ட உங்க பிராணன கொடுங்கள் அப்படின்னா சோமாயுகு திஜலிங்கேபியா தேவேபியா அப்படின்னு பாகவத்தில் இருக்கு எப்படி பிராமண வேஷத்தோடு வந்த இந்திரன் கர்ணன்ட்ட அவனுடைய கவச குண்டலத்தை கொடுன்னு கேட்டான்னு சொல்லுவாளோ அப்போவே எப்படி கர்ணன் அவன் வந்து பிராமணன் இல்லை இந்திரன்னு தெரிஞ்சுட்டான்னு மகாபாரதத்தில் சொல்லுவாள் அந்த மாதிரி விரோதன்கிட்ட இவாழ்லாம் வந்து பிராணன குழுன்னு கேட்ட உடனேமே தெரிஞ்சுன்னுட்டான் இவாளெல்லாம் உண்மையான வேதியர்கள் அல்ல இவர்களாம் பிராமண வேஷத்தை போட்டுன்னு வந்தக்கூடியவர்கள் தெரிஞ்சுட்டே என்ன பண்ணினானா அரஸ்ட்டு பண்ணுன்னு சொல்லலை வேஷத்துக்கு மடிப்பு கொடுக்கணும் எப்போதைக்கு நான் எதை கேட்டாலும் கொடுப்பேன் பிராமணாளுக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு பிராமண வேஷத்தோடு வந்தாலோ ஸோ அந்த பிராமண வேகத்தை மதிக்கிறேன் நீங்கள் வந்து தேவர்கள் எனக்கு தெரியும் உங்களால் என்னை ஜெயிக்க முடியாது எப்போதைக்கு உங்களால் ஜெயிக்க முடியாத மறைமுகமாக ஒத்துண்டு என்கிட்ட பிராமண வேகத்தில் வந்து உங்கள் பிராணனை கொடுன்னு கேட்டாலோ இந்தாங்கோ அப்படின்னு சொல்லி பிராணனை பார்க்கப்படுங்கன்னு கொடுத்துட்டானல்லவா சோமாயோ திஜலிங்கே தேவேப்யோதாத் உங்க குடும்பத்துல கொடையாளிகள்னா உங்க குடும்பத்தார்தான் எத்தனையோ நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்கே அதனால உங்களுக்கு கொடுக்கறத பத்தி நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இல்ல நான் ரொம்ப பெருசா கேக்கிறதுக்காக வரல உங்கள்கிட்ட கொஞ்சம் பூதானம் வேணும்னாரா ஈஷத்து அப்படின்னா ஈஷத்துன்னா எப்படி என்ன முந்திலாம் நாலு கிரவுண்டு மூணு கிரௌண்டு ரெண்டு கிரௌண்டு ஒரு கிரௌண்டு அப்புறம் முக்கா க்ரௌண்டு அப்புறம் அரை க்ரௌண்டு அப்புறம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்கிறாப்புல கொஞ்சம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா ஈஷது தஸ்மாக தொத்தா மகிம் ஈஷது கொஞ்சமாக நாள் எவ்வளவுன்னு கேட்டான் மகாபலி பதா நித்ரி சமிதானிபதா பதாமமா மூணு அடி பூமி எனக்கு கொடுத்தா போறோம் மூணு பிரமாணம் இருந்தா போறோம் ஆனால் என்ன ஆனால்னால் என் காலால் மூணு அடினாராம் பகவான் சம்மிதா நீ என் காலால் ஒரு மூணடி கொடுங்கள் நான் வேற ஒன்றும் கேட்கல உங்கள்ட்ட நான்கத்தே காமையே வேற ஒன்னையை விரும்பல அப்படின்ன உடனே அவன் சொன்னான் ஓ பிராமண தாயாதா பிராமண குமாரா நீ பேசுறதெல்லாம் உயர்ந்த விஷயமா பேசுகிறாய் ஆனால் முட்டாள்தனமாக கேட்குறியப்பா உனக்கு புத்தி இல்லையாப்பா இந்த மாதிரியாக நீ எல்லாம் இந்த காலத்து டூ நீ இப்போ கரண்டில் உள்ள பிராமணாலே இல்லைன்ட்டானோ உனக்கு சரியாக கேட்க தெரியல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உள்ள பிராமினே நீ இல்லை ஒருத்தர் எப்படிலாம் கேட்கணுங்கிற பிளான் போட்டுன்னு வர அப்படி இருக்கிறத நீ இந்த மாதிரிலாம் கேட்கல இந்த மாதிரி கொஞ்சமாக கேட்கலாமேப்பா ஓதோ மூணு அடியில் உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லு காலால் ஒரு மூணு அடிக்குள்ளே ஒரு பில்லர் போட முடியுமா உன்னால் அப்படி இருக்கிறதே இந்த மாதிரி கொஞ்சமாக கேட்குறியப்பேன் அதுவும் நீ யார்கிட்ட வந்து கேட்குற ஓகானாம் ஏக்கம் ஈஸ்வரம் இந்த லோகங்களுக்கெல்லாம் ஒரே ஈஸ்வரன் நான் எங்கிட்ட இந்த மாதிரி மூணு அடி கேட்கலாமா நீ இனிமே யாஜகமே வாங்கக்கூடாது அந்த மாதிரி கேட்கணும்னாமா எங்காத்துக்கு ஒருத்தர் யாஜகர் வந்து கேட்டு நான் அவருக்கு தானம் பண்ணினேன்னா அப்புறம் லைஃப்பில் அதுக்கப்புறம் அவர் யாச்சகமே பண்ணக்கூடாது அந்த மாதிரியாக நீ கேட்கணும் நான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி திருநெல்வேலி பக்கத்தில் உபன் உபன்யாசத்துக்கு பிறந்தேன் அந்த ஊரில் ஒருத்தர் சொன்னார் என் சொன்னதை கேளுங்கோ அப்படின்னார் என்னென்ன என் சொன்னதை கேட்டுன்னு யூஎஸ்க்கு வாங்கோ நான் சொல்கிற ஒரு காலகட்டம் இருங்கோ அப்புறம் நீங்கள் உபன்யாசமே பண்ண வேண்டாம் நீங்கள் வெளியிலேயே போக வேண்டாம் ஏன் அப்படின்னு அவ்வளவு தனத்தோடு உங்களை திருப்பி அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரியாக மகாபலி சொல்கிறான் எங்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுட்டேனா அப்புறம் நீங்கள் கேட்கவே வேண்டாம் ஒருத்தருட்டையும் ஒரு ரூபா கூட நீங்கள் கேட்க வேண்டாம் அந்த மாதிரியான கொடுக்குற சக்தி எனக்கு உண்டோ அந்த மாதிரியாக நீங்கள் கேளுங்கள் அப்படின்ன உடனே பகவான் சொல்கிறார் இந்த மூணு அடியில் சந்தோஷப்படாதவன் மூணு லோகத்தை கொடுத்தாலும் அவன் சந்தோஷப்பட மாட்டான் அசந்துஷ்டோ திஜோ நஷ்ட சந்தோஷம் இல்லாத பிராமணன் நஷ்டம்னா சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குப்பா ஆசைக்கு எல்லையே கிடையாது மகாபலே ஏக தீபங்களை ஆண்டவாள் கதையெல்லாம் நான் கேள்வி கட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஏக தீபத்தை ஆண்டவாழ்லாம் ஏக துவீபத்தை ஆடுறமேங்கிற எண்ணம் இல்லையா இதுக்கு மேலே எட்டாவது தீபம் எங்காண்டிருக்கா அதை கேஷ் பண்ணலான்னு தான் பார்த்தார்கள் அதனால மூணு அடி உன்னால் கொடுக்க முடிஞ்சா குடு அது கொடுக்க உன்னால முடியலன்னா நான் சௌரியம் இல்லைன்னா நான் கிளம்பறேன்னா அவன் பார்த்தான் இந்த குழந்த ஜஜமாகவே குழந்தைத்தனமாக கேட்குறான் மூணு அடியில் இவனால் என்ன பண்ண முடியும் கேட்டபடி மூணு அடியை கொடுத்துருவோம் அப்புறம் ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுவான் அந்த குழந்த அந்த இன்ஜினியர் சொல்லுவார் என்ன எப்படி உங்களுக்கு எம்எம்டி ரூல்லாம் தெரியாதா மூணு அடிக்குள்ளே என்னையே அவனால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல விட்டு மறுபடியும் நம்மள்கிட்ட வருவான் கேட்டால் அதான க்ரௌண்டு கணக்காக கொடுத்துருவோம் மாரி நாக்க அண்ணன்டா அப்படி அதனால் நீங்கள் கொடுத்துருவோன்னு தீர்மானம் பண்ணி நம்மட்டான் வாமனாய மகிம் தாது ஜக்ராக ஜலபாஜனம் சரி முதல்ல மூணு அடியாக கொடுத்துருவோம் அணுக்கியம் கொடுக்குறாப்புலன்னு தீர்மானம் பண்ணி கிண்டி எடுத்துன்னு மந்திரம் சொல்கிறதுக்காக ஆரம்பித்தான் அவருடைய ஆச்சாரியன் சுக்கராச்சாரி இந்த பகவான் வந்தத்துலேருந்து நோட் பண்ணிட்டுருக்கார் இவ பேசுறதுலாம் அவருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு அதனால் இந்த சுவாரஸ்யம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கண்ணமூடின்னு கேட்குறார் இந்த கண்ணை மூடின்னு கேட்குறதுடைய அனுபவம் என்னன்னால் கண்ணு பண்ணக்கூடிய வேலை குறைஞ்சி போய்டும் இல்லவா கண்ணை திறந்துகிட்டே இருக்கிறதுனால தான் இங்கேயும் பார்க்குறோம் அங்கேயும் பார்க்குறோம் எங்கேயும் பார்க்குறோம் அப்படி இருக்கு கண்ணை மூடினுட்டால் அந்த வேலை குறைஞ்சி போய்டுறதோனும் ஆனால் கண்ணை மூடிகிட்டே இருந்து கதை இதை கேட்டுகிட்டே இருந்தவர் சுக்கரர் அவர் ஏதோ ஹிரண்ய கர்ப்பஸ்தம்னு சொல்கிறது காதில் விழுந்தோடனே கண்ணை மூடிச்சுட்டார் நம்ம உபாத்தியாயத்தில் யார் புது புதுவாத்தியாரம் வந்து மந்திரம் சொல்கிறது அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தா பார்த்தா வேற வாத்தியார்லாம் ஒத்துருலாம் அவனே தான் சொல்லிட்டு இருக்கான் மந்திரத்தை நிறுத்துடா மகாபலி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா பூதானம் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா இது வந்திருக்காரு இந்த குழந்தை அப்படின்னா யாருக்கு எந்த தானம் வேணாலும் பண்ணலாம்ப்பா பூதானங்கிறதுலாம் அவ்வளவா சின்ன விஷயம் இல்ல அதுக்கெல்லாம் ஐடி ஐடி எத்தனையோ வேணும்ப்பா இந்த குழந்தையோட டீட்டெயில் தெரியுமா அவனுக்கு அப்படின்னா தெரியாது அது தெரியாம நீ என்னமா தானம் பண்ண முடியும் அப்படின்னா இல்லை குழந்தை கேட்டான் அப்புறத்து பின்னாடி கொண்டு வரட்டுமே அவன் என்ன ஐடி ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறான் எனக்கு தெரியும் அவன் ஐடி கொண்டு வராமலேயே அவன் யாருன்னு எனக்கு தெரியும் தெரியும்னாலாம் சுக்ராச்சாரி மகாபலிட்ட யாருன்னு கேட்டான் ஏஷ வை சாட்சாதி பகவான் விஷ்ணு ரவ்யா கஷ்யபாததி தேர்ஜாதேவான காரிய சாதக ஏ சாஷ்ஷாத் மகாவிஷ்ணுடாவர் கஷ்யபருக்கும் அதிதிக்கும் அவ பண்ண தபஸுக்கு பலனாக தேவ தேவகாரியார்த்தமாக வந்திருக்கார் உங்ககிட்ட மூணு அடின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உள்ள அனைத்து ஐஸ்வர்யங்களும் புடிங்கிண்டு உன்னை ஓட்டாண்டியாக பண்ண போகிறார் எல்லாத்தையும் தேவர்களுக்கு கொடுக்க போகிறான் தாசியதி ஆச்சித்ய சக்கராய மாயா மாணவகோ ஹரிஹி இவன் மாயா மாணகன் இவனை யார் கள்ளனை நம்பினாலும் தமிழை சொல்லுவாலே இந்த மாதிரியாக இவரை நம்பவே கூடாதுப்பா இவர் வந்து சாக்ஷாத் மகாவிஷ்ணு இவன் மூணு அடினால் உலகத்து போகிறான் அடக்க போகிறான் மூணாவது அடிக்கு இடமே இருக்க போகிறதில்லை அந்த மாதிரியே அட அறக்க போகிறான் மிஞ்சி தான் தான தர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு தானம் பண்ணுறதா இருந்தாலும் இருபது தான் தானம் பண்ணம்னு சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் ஒரு மாதத்துல லட்ச ரூபா சம்பாதிச்சா டுவெண்ட்டி தௌசண்ட் தானம் அண்ணா பொதுவானது டொண்ட்டி தௌசண்டான ஒருத்தர் ஏந்தேன் உடனே என்கிட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் எவரி மந்த் யாராலையாலும் கொடுக்க முடியுமா தானத்துக்கு இயர்லியாக தான் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாப்புல இருபது தானம் பண்ணால் போறங்களாம் சொல்லிவிடு லா சட்டம்னு சொல்கிறேன்ப்பானா அப்படின்லாம் சொன்னார் ஏ அவன் சொன்னான் இல்லை இந்த குழந்தையிட்ட தரேன்னு சொல்லிவிட்டேன் இப்போ டுவெண்ட்டி பர்சென்ட் எப்படின்லாம் நீங்கள் சொல்கிறே அந்த மாதிரிலாம் இதான்னு பேசினா பொய்ஷன் நாப்பிளும் ஆகிடுமா தரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் தரலேன்னு சொன்னாங்க அப்படின்னா பொய் தான் சொல்ல சொன்னேன்னார் மகாபலியை பார்த்து சுக்கராச்சாரி என்ன சுவாமி பொய்யா அப்படின்னா சொல்லலாம்ப்பா எல்லாம் சட்ட புத்தகம் தான்ப்பா அதாவது ரெண்டு வக்கீலுமே அங்கே ஆர்க்குமெண்ட் பண்ணுறா கோர்ட்டில் ரெண்டு பேருமே லா பாயிண்ட்டை வச்சுருந்தேன்னு பேசுகிறா இவரே என்ன சொல்கிறார் பாயிண்ட்டை வச்சுருந்து சொல்கிறார் பொய் சொல்லலாம் பொய் சொல்லலாமா அப்படின்னு நான் இன்ன என்ன இடத்துல பொய் சொன்னா அது பொய்யே கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறார் நீங்கள் கதை கேட்குறவெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க ஃபஸ்ட்டு யாரை எடுத்திருக்காருன்னு பாருங்கோ ஸ்ரீ நர்ம விண சங்கே கோபிராமே தம் அந்த காலத்தில் ஸ்ரீகள்கிட்ட பொய் சொல்லலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாராம் அவங்க சுக்கராச்சாரி அந்த காலன்னு ஆட் பண்ணிவிட்டேன் நான் ஏ அப்படின்னா இப்போ உண்மை சொன்னாலேயே சரியாக குடும்பம் நடக்குமான்னு தெரிய நான் பொதி சொல்லக்கூடாது தான் ஸ்திரீகள்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சுக்கராச்சாரி சொன்னதாக நான் சொல்கிறேன் நானாக சொல்லலை ஸ்திரீகள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஏன்னால் அவளான் அபலைகள் நீ வந்து அப்பப்போ குடும்பம் நடத்துறதுக்கு இதானு அப்படியே சொல்லி குடும்பத்தை நடத்தின்னு போ அப்படின்னு வீடே கதின்னு இருந்தவாழ்கிட்ட சொன்ன காலங்கள்லாம் போக இப்பெல்லாம் நாம்பெல்லாம் வீடே கதின்னு இருக்கோம் அப்படிங்கிறது என்ன ஆறு அவ நம்மள்கிட்ட பொய் சொல்லாம இருந்தால் போறோம்னுங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால பொய் சொல்ல வேண்டாம் ஸ்ரீகள்கிட்ட அதனால இதை எடுத்துருவோம் அடுத்தபடி என்னால் நர்ம விளையாட்டாக சொல்லலாம் கல்யாணத்தில் பொய் சொல்லலாம் அதுவும் இப்போ ரொம்ப ஆபத்தா இருக்கு ஏன் கல்யாணத்தில் எத்தனை உண்மை சொன்னாலும் அது பொய் சொன்னே பின்னாடி கிளம்புறது அப்புறம் என்னென்னால் விருத்தியர்ச்சே பொழப்புக்காக பொய் சொல்லலாம் பிராண சங்கடம் ஏற்பட்டா பொய் சொல்லலாம் பசுகேத்திரை பொய் சொல்லலாம் பிராமணால்கிட்ட பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதனால தான் இப்போ பல பேர் இதை வச்சுட்டா பாக்கி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை பிராமணாட்ட சொல்லலாம்னு ஒருட சொன்னே அதை நாங்கள் வச்சுக்கிறோன்னு சில பேர் சொல்கிறாப்ல கோபிராமண்தே ஹின்சாயாம் ஆடுதம் அந்தவன் பிராமணன் நிறைய அவர்கிட்ட போய் சொல்லலாம் தரேன்னு சொல்லிட்டு தல்லேன்னு சொன்னா தப்பு கிடையாது மாவலி சொன்னான் நான் எதை கண்டும் பயப்படலை நரகத்துக்கு போனாலும் நான் பயப்பட மாட்டேன் பரம தரித்திரமா தாரித்யம் வந்தாலும் பயப்பட மாட்டேன் துக்க சமுத்திரத்தை விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என் பதவி போனாலும் நான் பயப்பட மாட்டேன் மரணம் வந்தாலும் பயப்பட மாட்டேன் ஒரு பிராமணன் அவமானப்படுத்துகிற விஷயத்தில் நான் ரொம்ப பயப்படுறேன் எதா விப்ரபிரலம்பனார் அதோட வந்தவன் மகாவிஷ்ணுன்னு சொல்றே அவர் விஷ்ணுவாவே இருக்கட்டமே நானவன் எஜந்தி பவந்த கோவிதா சூதோஸ்து வாஷ்மை எத்தனை விஷ்ணவேஸ்வாக யஜா யஸ்வாக அப்படின்னு எத்தனை ஹோமம் பண்ணியிருக்கேன் மகாவிஷ்ணுவை குறித்து அதனால அவன் யஜேஸ்வரனாகவே இருக்கணும் அவன் யஜ்யம் வந்து மகாவிஷ்ணுவாகவே இருக்கட்டும் நான் கொடுக்குறேன் அவருக்கு கொடுத்து நான் ஓட்டாண்டியா போனால் பாதகம் இல்லை இல்லை வேற எவன் சத்ருவாக இருந்து நான் கொடுத்தாலும் பாதகம் இல்லை பிராமண வேகத்தோடு வந்துட்டான் அவன் கேட்டத நான் கொடுக்கத்தான் கொடுப்பேன் அப்படின்னு ஏய் சட்டத்தை மீறி பேசுகிறேன் அப்படின்னாரு சுக்கரர் என்னேன்னு கேட்டான் நான் யாகம் பண்ணி வச்சு தான் உனக்கு இத்தனை ஐஸ்வர்யங்கள்லாம் வந்திருக்குப்பா அப்படி இருக்கிறதே நான் கொடுக்கக்கூடாதுங்கிறதே நீ வரம்ப மீறி நடக்கிறேன்னா இல்லை இல்லை பொய் சொல்ல மாட்டேன் நான் எப்போதைக்கு நீ என்னையும் மீறி தானம் பண்ணுறையோ நீ என்னடா தானம் பண்ணுறதுன்னார் சுக்கரர் என்னன்னு கேட்டான் நான் சாபம் கொடுக்குறேன்டா நீ தானம் பண்ணுறது இல்லை இனி உன்னுடைய சொத்து உங்ககிட்ட இருக்கக்கூடாது கையை விட்டு கடவது அப்படின்னு சாபம் கொடுத்தாராம் சுக்கராச்சாரி சசாப தெய்வ பிரகித சத்தியசந்தம் மனஸ்வினம் தெய்வ பிரகிதான்னு இருக்கு இந்த இடத்துல அவரா சாபம் கொடுக்கல தெய்வ சோதிதமான சாபம் அப்படின்னு இருக்கு என்ன தெய்வ சோதிதமான சாபம் எந்த தெய்வம் வந்து சாபம் கொடுக்க முடியாது ஏ வித்தின் நாள் இங்க ஒரு தெய்வம் இருக்கிறத எந்த தெய்வம் வந்து சொல்ல போறது இந்த தெய்வம் தான் இந்த வாமன ரூபியா வந்திருக்காரு இவர் தான் சோதிச்சிருக்கார் இவர் என்ன சோதிச்சார் அப்படின்னா அவர் நம்மெல்லாம் அஷ்டாட்சரம் ஜோம் பண்ணுவோம் பஞ்சாட்சரம் ஜோம் பண்ணுவோம் ஷட்ஷரி ஜவம் பண்ணுவோம் நவாட்சரி ஜோம் பண்ணுவோம் பஞ்சவிசாட்சரி ஜோம் பண்ணுவோம் இப்ப வாமனமூர்த்தியா வந்த எம்பெருமான் என்ன ஜவம் பண்ணார்னார் சண்டவரணம் 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 அப்படின்னே ஜபம் பண்ணினாராம் என்ன சண்டவரணம்னா மகாபலிக்கும் சுக்ராஜாரிக்கு சண்டவர்ணம் சண்டவர்ணம் சண்டவரணம் 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 சண்டவர்ணம் சண்டவரணம் சண்டவர்ணம் ஜபம் பண்ணுறார் ஏன் அப்படின்னா நான் தானம் வாங்கினாலும் அவன் தானம் கொடுத்தாலும் சுக்ராஜாரி சைன் பண்ணாட்டா அது அது கிராஸ் ஆகாது இந்த செக்கு அதனால அவர் சாபம் கொடுத்தால்தான் அது கரியா சரியா டிரான்சாக்ஷன் ஆகும்னு அவருக்கு சண்டவர்ணம் சண்டவர்ணம் பகவான் தான் சசாப தெய்வ பிரகிதா தேவப்ரஹிதமான ஒரு சாபமானது சுக்கராச்சாரிய வாயிலேருந்து வந்தது ஏவம் சப்தகா சொகுருணா சாபம் கொடுத்தாலும் கூட பயப்படலை சத்தியத்திலே நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாமனாஜ மகிமேனா மறுபடியும் தானம் பண்ணுறதுக்காக மந்திரத்தை ஆரம்பிக்கிறது கிண்டியை வந்து ஒருத்தர் பிடிக்க விற்கிறாள் யாருன்னு கேட்குறாள் விந்தியாவளி விந்தியாவளி அவனுடைய மனைவி மகாலட்சுமியுடைய மகாபலியுடைய மனைவி விந்தியாவளி வந்து கிண்டியை வத்தவுடனே இப்போ தான் தயங்குற வாத்தியாரை மூரி தானம் பண்ணிட்டோம் பண்ண வந்துவிட்டோம் நம்ப அது மாமியை மூரி தானம் பண்ண முடியுமா வந்து இது எப்படி இதுலேருந்து சமாளிக்க போகிறோம் அப்படின்னு தெரியலையேங்கிற எண்ணத்தோடு பார்க்குறத அந்த ஒரு பார்வையை பார்த்தோன்னே விந்தியாவளி சொன்னால் ராசா உங்களை தானம் பண்ண வேண்டாம் நான் சொல்லுவேனே நீங்கள் சா தானம் தாராளமாக பண்ணுங்கோ ஆனால் நான் ஜலம் போட்டதல்லவா நீங்கள் தானம் பண்ணணும் அந்த குழந்தை வந்தவனையுமே நீங்களே காலை அலம்பினேள் நீங்களே ஜலத்தை புரோக்ஷின்னுட்டேள் நான் ஜலம் சொம்பால ஜலம் விட்டு அல்லவோ நீங்கள் காலை அலம்பி நீங்களும் புரோக்ஷிச்சின்னு எனக்கு புரோட்சிச்சின்னு வெத்தலை பார்க்கல நீங்கள் மந்திரம் சொல்கிறதே நான் ஜலம் விட்டு அல்லவோ நீங்கள் தான மணனம் அப்படின்னு சொல்லி அவளே ஒரு தம்பாளத்தை கொண்டு வந்து சொம்பை கொண்டு வந்து மறுபடியும் இந்த வாமனமூர்த்தியுடைய காலை அலம்பி அதுக்கப்புறம் தீர்த்தம் போட்டாளாம் அதை பட்டத்தில் கேட்குறார் குருவாயிருப்புன்ட்ட இந்த மாதிரியா எல்லாத்தையும் தானம் பண்ண ஒரு மனைவி சம்மதிப்பளா அப்படி ஒரு பொம்மநாட்டி ஆறான்னு தான் ஜலம் போடுவளா ஒரு மனைவி இந்த மாதிரி ஜலம் போடுவளா எல்லாத்தையும் புடுங்க போறான்னு தெரிஞ்சுண்டு யா சத்யேவம் பூர்ண காமோஸ்மி சோகம் தாஸ்யம் ஏவ வதன் காவிய காய்ஷபி தைத்திய விந்தியம் சித்திரம் சித்திரம் சகலமபி சகலமீசாத்தோய பூர்வம் பகவான் லக்ஷ்மீனா வந்திருக்காள் அத்தனையும் புடுங்க போறான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு சுக்கராஜாரி சாபம் கொடுத்தும் கூட ஒருத்தன் தானம் பண்ண வருவனா அப்படி முன் வந்து தானம் மண்ண்த்தே ஒரு மனைவி சம்மதிப்பலா அப்படி ஒரு மனைவி ஜல போட்டாலாமே குருவாயூரப்பா விந்தியாவளி காலை அலம்பினாலாமே அப்படின்னா ஒன்று சொல்கிறான் அந்த பதிவிரத்தை போட்ட காலில் போட்ட ஜலம் இன்னும் என் கால் ஈரமாக இருக்குது அப்படிங்கிறானா குருவாயிரப்பன் சித்திரம் சித்திரம் அப்படி சர்வத்தையும் தானம் பண்ணத்துக்கு ஒத்தி ஜலம் போட்டிருந்தா அது ஆச்சரியம் ஆச்சரியம் அந்த மாதிரியா மறுபடியும் காலலுமே ஜலத்தை சர்வசிய ஆசிரியூமி வராஹேண சமுத அனந்த சசியபலத அத்தாந்தி பிரயட்சமே அசிய வாமனே திரிபத பரிமிதம் இமாம் சதக் காம் சதாம்பூலாம் வாமனஸ்வரூபாய மகாவிஷ்ணவே சம்பிரதே எல்லாரும் என்ன சொல்லுவா மகாவிஷ்ணு ஸ்வரூபியா பா பாவிக்கிறேன்னு நம்ம பார்த்துலாம் சொல்லுவோம் அவன் என்ன சொல்லுவான் நான் வாமன ரூபத்தில் வந்து மகாவிஷ்ணுட்டையே கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியா மந்திரத்தை சொல்லி இந்த குழந்தை கையில் கொடுக்குறான் தேவர்கள்லாம் ஆகாசத்துலேருந்து மறைஞ்சு பார்த்துன்னு இருக்காள் முப்பத்தி முக்கோடு தேவர்களும் நமக்காக பகவான் லக்ஷ்மிநாதன் யாசகம் வாங்குறார் நமக்கு வாங்கி நம்மள்ட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனோடனே டாக்குமெண்ட்டை கொடுக்குறாப்புல நம்மள்ட கொடுக்க போகிறார் ஆனால் பகவான் தலையில் புஷ்பத்தை வரிசிக்கணும்னு தேவலோகத்தை புஷ்பத்தெல்லாம் நிறையா ஒரே கூட கூடிய பிரித்து வச்சுன்னு காத்துட்ருக்காத தேவர்கள்லாம் தானம் முடிஞ்சவொடனே பகவான் தலையில் புஷ்பத்தை வரிசிக்கணும்னு ஆனால் ஒரு சண்டை பூசல் இல்லாமல் ஆத்தியார் தடுத்தும் மனைவி ஜலம் போட்டு இவன் ஒரு ஔதாரியத்தை கொடை வெள்ளலை பார்த்துட்டு தேவர்கள்லாம் டே மகாபலே உன் மனசு எங்களுக்கெல்லாம் வராதுப்பா இப்படி ஒருத்தன் தானம்னாப்பா இத்தனையும் பண்ணினே அத்தியாச்சரியம்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் கொண்டு வந்த புஷ்பத்தை அத்தனை புஷ்பத்தையும் ஒரு புஷ்பத்தை கூட வாமனருடைய தலையில் போடாமல் அத்தனை புஷ்பத்தையும் மகாபலி தலையிலையும் விந்தியாவளி தலையிலையும் பொழிஞ்சார்கள் சதாசுரேந்திரம் திவி தேவதா கணாகா கந்தர்வ வித்யாதர சித்த சாரணாக அப்படின்னு எல்லோரும் புஷ்பத்தை பொழிய புஷ்பகிரியாக ஆகிவிட்டான் மகாபலியும் வித்யாவலியும் உடனே அவள்லாம் புஷ்பத்தை விளக்கிண்டு அந்த குழந்தையை பார்க்கணும்னு பார்க்கறான் பார்த்தா அந்த கெயித்தாப்பில் தத்வாமனம் ரூபம் அவர்தத அத்தங்கிறாள் சுகாச்சாரியாள் அந்த குழந்தையை காணும் கெயித்தாப்பில் வாமனர் இல்லை பார்த்தா ஒரே தெரியா ஓங்கி அளந்தவனாக நிற்கிறான் எம்பெருமான் பூமிக்கும் ஆகாசத்துக்கும் தத்வாமனம் ரூபம் அவர்தத அத்தம் ஹரேஹே அனந்தசிய குணத்திரையாத்மகம் அப்படின்னு இந்த உலகமே அவருடைய உரம்பத்தில் சரீரத்தில் தெரிஞ்ச அளவுக்கு விராட் ரூபியாக விஸ்வரூபமாக நிற்கிறான் எம்பெருமான் ஓங்கி உலகலந்த உத்தமனாக நிற்கிறான் அவருடைய சரீரத்தில் மகாபலி சுக்ராச்சாரி எல்லாருமே இந்த உலகத்தையே பார்த்துட்டால எப்படி மேப்பில் உலகத்தை பூரா பார்க்குறோமோ அந்த மாதிரியாக அதை விஸ்தாரமாக சொல்லணும்னு கேட்குறான் பரீட்சித்து அதுக்காக சொல்கிறாள் அந்த திருவிக்ரமாவதாரம் திரிவிக்ரமனுடைய உள்ளங்காலில் அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாத்தாளம் என்கிற சப்த லோகங்களும் தொங்கரதம் பாதங்களில் பூமியாம் கணுக்கால்களில் பருவதங்களாம் முழங்கால்களில் பட்சிகளாம் துடைகளில் சப்த மருத்துக்களாம் வஸ்திரத்தில் சந்தியாதேவதாம் குஹியத்தில் நவபிரஜாபதிகளாம் இடுப்புக்கு ராட்சச கணங்களாம் ஆகாசமாம் திரிவிக்ரமுடைய வயிற்றில் சப்தசபுத்திரங்களாம் மாரிவில் நட்சத்திரமாதஜாம் ஹதயத்தில் தர்ம தேவதஜாம் ரெண்டு ஸ்தனங்களிலும் ரிதமும் சத்தியமுமாம் மனசில் சந்திரனாம் வக்ஷஸ்தலத்தில் அரவிந்த ஹஸ்தயான மகாலட்சுமியாம் கண்டத்தில் சாமாதி சதுர்வேதங்களா ஒரு பக்கத்து புஜத்தில் இந்திராதி முப்பத்தி முக்கோடி தேவர்களாம் மற்றொரு பக்கத்து புஜத்தில் அறுபத்தாறு கோடி அசுரர்களாம் திரிவிக்ரமுடைய காதுகளில் திக்குக்களாம் சிரஸில் அந்தரிக்க லோகமாம் கேசங்களில் மேகங்களாம் மூக்கில் வாயுவாம் கண்களில் சூரியனாம் வாக்கில் அக்னியாம் வாணியில் உபழிகத்துக்களாம் நாக்கில் வருணனாம் புருவத்தில் விதி இமை கொட்டலில் இரவும் பகலுமாம் நெற்றியில் கோபமாம் உதட்டில் லோபமாம் ஸ்பரிஷத்தில் காமமாம் ரேதஸில் ஜலமாம் பின்பக்கத்தில் அதர்மமாம் அடி வைப்புகளில் அக்ரிஷ்டோமாதி யஜங்களாம் நியலில் மிருத்யுவாம் சிரிப்பில் மாயாம் ரோமங்களில் ஓகதி ஜாலங்களாம் நரம்புகளில் கங்காதி புண்ணிய நிதிகளாம் பஞ்ச பிராணங்களில் ரிஷிகணங்களாம் நகங்களில் கற்களாம் புத்தியில் பிரம்ம தேவனாம் வலது பக்கத்து புஜத்தில் சுதரிசனமெங்கிற சக்கரமாம் இடது பக்கத்து புஜத்தில் சார்கமென்ற தனுஷம் மற்றொரு வலதுபுஜத்தில் பஞ்ச ஜன்யமென்கிற வேதமய சங்கம மற்றொரு புஜத்தில் கௌமோதகி என்ற கதைய ஒரு பக்கத்து இடுப்பில் வித்யாதம் என்கிற பட்டா கத்தியானது சதசந்திரம் என்கிற கூட்டில் சுருகப்பட்டிருக்க மற்றொரு இடுப்பில் அக்ஷயமான பாலங்களால் நிரம்பிய அம்பரா தூணிய ஒரு பக்கத்தில் சுரந்தரந்த கருட விஸ்வக்ஷேன பிரபதிகள் ஜெயா விஜயபவானு புஷ்பவரிகமா மற்றொரு பக்கத்தில் இந்திராதி திக்வால கருகளுடைய புஷ்பவரிகளாம் திருவிக்கனுடைய தலையில் நவரத்திரஜிதமான கிரீடமாம் நெற்றியில் கஸ்தூரி திலகமாம் காதுகளில் மகர குண்டங்களாம் தோள்களில் என்கிற தோல் வலையாம் இரல்களில் அங்குலி இயக்கமாம் கழுத்தில் மண்டுகளுடைய ஜங்காரத்துடன் கூடிய மீதான மனமாலய மாரிபில் ஸ்ரீவத்சம் என்கிற மருவ இடுப்பில் திவ்ய பீதாம்பரம திருவிக்கிரமனுடைய பிராணங்களிலும் சரீரத்திலும் இந்த சராசராத்மகமான பிரபஞ்சத்தை மகாபலியானவன் தன் பத்னி விந்தியா வெளியோட சுக்கராச்சாரியோட பார்த்தான அந்த திருவிக்கிரமனுடைய சரீரத்தில் பார்த்தேல்ல உலகமே தெரிகிறதா அதுல ஒரு இந்தியா தெரிகிறதா அதுல ஒரு நர்மதா நதி தெரிகிறதா அதில் ஒரு புருகச்சன் தெரிகிறத அங்க ஒரு அஸ்வமே தியாகம் தெரிகிறத அங்க ஒரு மகாபலி தெரிகிறான அங்க ஒரு வாமனன் தெரிகிறான அங்க மூரடி தானம் தெரியறதா அங்க ஒரு திருவிக்ரமாவதாரம் தெரியறதா இப்படி கண்ணாடி மாளிகை ஆட்டமா உள்ளுக்குள்ள 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 இந்த உலகத்தை பூராவும் பார்த்துட்டே போற மகாபலியானவன் திருவிக்ரமுடைய சரீரத்தில் ரசாம தலை தயோகோ महीं महीद्रान् पुरुषस्य जङ्घयो पतत्रिणो जानुविश्वमूर्ते ये उर्वोर्गणं मारुतमिन्द्रसेना सन्ध्यं निभोर्वाससि गुह्य इच्छति प्रजापतिञ्जघने त्वात्ममुख्यानि नाभ्यां नभः ना कुक्षिषु सप्त सिन्धूनि

कैसे घुमेगा श्वसन नासिकायाम अष्णोच सूर्य वदने चवि वाण्याच छंदम शिसे जलेशम भ्रुवो निषेधं च विधि भक्मसु अहश्चरात्रिंज पर पुंसा मनुम लाटे धर जय स्पर्शे चमं नृपरेत शुंभ पृष्ठ क्रमणेशु यायासुमृतुंहसी जमा तनूरुष्वधि जातयच नदीश नाड़ीषु शिल नकू बुधा वजगणार பிராணேஷக ஸ்திரஜங்கமானி சர்வாணி பூதாணி ததல் இப்படியாக பகவான் உலகலந்த பெருமாளா ஆகி இப்படி ஒரு காரை நீட்டினால் உலகத்தை பூரா அளந்துவிட்டாள் இந்த பூப்பிரதேசம் பிரதேசம் பூராவும் ரெண்டா முதல் அடியாக அளந்தாள் ரெண்டாவது அடியாக மேலே பூவர்லோகம் சுவர்லோகங்கள்லாம் அழகிறார் அழக்கிறதே என்ன ஆச்சுன்னா சத்தியலோக பரியந்தம் போகிறது மேலே உள்ள லோகங்கள்லாம் லோகம் சுவர்லோகம் ஜனோலோகம் மொஹர்லோகம் தவர்லோகம் அதுக்கு மேலே உள்ள அந்த பிரம்மலோக பரியந்தம் சத்யலோக வரியந்தம் போக பிரம்மா பார்க்குறார் பெருமாள் வாசலை வருவார்னு பார்ப்போமே அந்த மாதிரியா அவர் பார்க்குறதே பெருமாளுடைய திருவடியானது பிரம்மலோகம் போய் நீங்களே அப்போதான் பார்த்தார் நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டோம் பகவானுடைய காலை அலம்பி 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 ஸ்டார்ட் பண்ணிட்டாராம் பிரம்மாவானவர் அதுதான் ஆகாச கங்கையாகி மூணு லோகத்தையும் பவித்திரம் பண்ணுறது தாது கமண்டலுஜலம் பாதாவனே ஜன பவித்ரதயா நரேந்திர நபசி சா பததி நிமாஷ்டி லோகத்ரயம் பகவதோ விஜதேவ கீர்த்திகின்னே இந்த மாதிரியாக பகவான் ரெண்டு அடி அளந்தான் மூணாவது அடி அழக்கிறதுக்கு இடமில்லை ஜாம்பவான் இருந்தார்ப்ப அவர் இந்த ஸ்ரீக்கரமனை பிரதக்ஷணம் பண்ணி பேரி பே கோஷத்தோடு பண்ணினார்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரியாக பகவான் ரெண்டு அடி அளந்தவர் மூணாவது அடிக்கு இடமில்லாத சமயத்தில் தான் கொஞ்சம் கோபம் வந்துருத்தோம் திருவிக்கிரம மூர்த்திக்கு கருடனை கூப்பிட்டார் கூப்பிட்டு என்ன பண்ண இந்த மகாபலியை கட்டு அப்படின்னாள் அதாவது தர்க்கசுதோஜாத்வா அப்படின்னாள் கூப்பிட்டு இந்த கருடனை கூட்டுன்னு இந்த மகாபலியை கட்டுன்னு உடனே அவன் வருட பாசத்தினால வந்து கட்டுறார் கருடா இவர் உடனே மகாபலியை சேர்ந்தவா எல்லாரும் திருவிக்ரம்ட்ட யுத்தத்துக்கு வந்தால் எல்லாத்தையும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டான் மகாபலி யாரும் அவற்ற கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுவாமி பூதாரம் அச்சயமான லோகம்னு சொல்லுவாள் பூமி உள்ளவர் அவளுக்கு சொர்க்காதி லோகங்கள்னு சொல்லப்பட்டிருக்கே இப்படி நீங்க பூரா அளந்துட்டோ என் அப்படி கழத்தால கற்றையிலே அப்படின்னா மூணு அடி கேட்டேன் மகாபலி தான் அளந்தேன் மூணாவது அடிக்கு அளக்கறதுக்கு இடம் இல்லை மூணடி தரேன்னு சொன்னேன் ஆனா ரெண்டு தான் இடம் இருக்கு மூணாவது அடி அளக்கிறதுக்கு இடம் இல்லாதனால தான் ஒரு அடி மோசமா போயிடுதுங்கிறதுக்காக உன்னை கட்ட சொன்னேர் அப்படின்னு ஒன்று அவன் சொல்றான் மகாபலி சுவாமி எங்காத்துல பணம் இல்லைன்னு நீங்க சொல்லலாமா மூணாவது அடிக்கு இடம் இல்லைன்னு நீங்க சொல்லலாமா அப்படின்னான் நான் இல்லையேடா இடம் இல்லை இடம் இருக்க அப்படின்னான் மூணாவது அடிக்கு இடம் இருக்கு சுவாமி உங்க திருவடி பல உங்களை திருவடி படாத இடம் ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நானா மகாபலி இல்லப்பா எல்லாத்தையும் அளந்து விட்டேனே நான் எந்த உங்களுடைய சரணத்தை வேதம் தேடுகிறதோ எங்க உங்களுடைய சரணமானது உபயத் பிரதிபாத்தியமோ எந்த உங்களுடைய திருவடியானது பரம பவித்திரமோ எந்த உங்களுடைய திருவடியானது கங்கா ஜனகமோ எந்த உங்களுடைய திருவடி லக்ஷ்மி லாலிதம் என்னுடைய தல இருக்கே சுவாமி என் தலையில வைங்கோன்னு தலைய காமிச்சானாம் பட்டத்தில் கேட்கிறார் பாதமூர்தினி பிரணய பகவன் வதந்தம் ஒரு நடுக்கம் இல்லாமல் தைரியமா கையை கூப்பிண்டு என் தலையில் வையுங்கோ உங்களுடைய மூணாவது பாதத்தைன்னு தலையை காமிச்ச உடனே பகவான் திருவடியை அவன் தலையில் செலுத்தினார்னு சொல்கிற பாகவதத்தில் இல்லை தலையை காமிச்சான் தான் இருக்கே தவிர ஆனால் கோலு பொம்மையில் பார்க்குறத அப்படி தானே வச்சிருக்கா சொல்லுங்க மகாபலி தலையில் பகவான் திருவடி வைக்கிறாப்புல தானே அந்த மாதிரியாக அந்த மகாபலி தலையில் திருவடியை வைச்ச உடனே இவனுடைய தாத்தா ஓடி வந்த மகாபலியுடைய தாத்தா பிரகலாத சுவாமி தன்யதத்யோன்னு பாகவதாலாம் பாடுவாளே அந்த மாதிரியாக என் பேரன் பண்ணின பாக்கியம் யாரையுமே பண்ணலை நானே பண்ணலை எனக்கு அனுகிரகம் பண்ண வந்த லக்ஷ்மி நிசிமம் அவருடைய திருக்கரத்தை தான் என் தலையில வச்சது அதோட தூக்கி அடிச்சுடுத்து என் பேரனுக்கு மகாபலிக்கு அவர் திருவடியை செலுத்தாரே பொன்னடி சாத்தினாரேன்னு மகாபலியை ரொம்ப கொண்டாடினான் பிரகலாத நானவன் பகவான் என்ன பண்ணார் அவன் தலையில காலை வச்சவர் இப்படி பிரஸ் பண்ணினார் பூமிக்குள்ள உடனே அவிதான் சுவாமி எங்கயோ எனக்கு பூமிக்கு அடியில அமுக்க ராப்ளா இருக்கேண்ணாப்பா பயப்படாதப்பா நீ தானம் பண்ணிவிட்ட நீ விடுதலை ஆயிட்ட நான் மாட்டின்னுட்டேனாம் பகவான் தான் வியாக்கியானம் சொல் வியாக்கியானக்கார சீதரை சொல்றார் சமர்ப்பித்த தனுவித்த நிர்மல அச்சல பக்தி தகா சலிதோ பலினா சித்திரம் சொமேவ அச்சுதா அப்படின்னு உங்கள்கிட்ட கபட்டமாக தான் நான் வந்து தானம் வாங்க வந்தேன் ஆனால் மனசொப்பி எல்லாத்தையும் ஒன்றையும் சேர்த்து நீ தானம் பண்ணதுனால இப்போ கடைசியில் என்ன ஆச்சேன்னா நான் உனக்கு அடிமையாயிட்டேன் பாப்ப அப்படின்னு சொல்லி பகவான் கீழே சுத்தலம்ங்கிற லோகத்தில் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் பொல்யூஷன் இல்லாத இடத்துல உயர்ந்த கட்டி வச்சிருக்கேன் நீயும் உன் மனைவியாக அங்கே சௌக்கியமாக இருக்கணும் நான் உங்காத்துக்கு செக்யூரிட்டியாக இருக்க முறைனாராம் பகவான் கதாபாணி அவசி உனக்கு காவலாளியாக இருக்க போகிறேன் அப்படின்னு இன்னிக்கும் பக்த ரட்சகனாக பகவான் மகாபலி வீட்டில் காவல் இருக்கிறான் அவன்கிட்ட வாங்கின ஐஸ்வர்யம் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் தேவர்கள்ட்ட ஒப்படைத்தான் அவதாரத்தில் ஒன்று விசேகம் என்னன்னு கேட்டால் தானம் வாங்க வந்தது எல்லாமே தேவர்களுக்காதான் எல்லாத்தையும் தேவர்கள்ட்ட கொடுத்தானே தவிர பக்தனான மகாபலியை கொடுக்கல பகவான் ஏன்னா மகாபலியுடைய அருமை அவளுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக சுதலம்ல லோகத்தில் கொண்டு மகாபலியை வச்சு இன்னிக்கும் பகவான் பாதுகாத்துன்னு இருக்கான் வருகத்தில் ஒரு நாளைக்கு கார்த்திகை மாதத்தில் அப்படி பூமியை பார்க்குறதுக்காக வரான் தான் எல்லோரும் வாசலில் வழக்கேற்றி வச்சு சொக்கப்பானை எல்லாம் ஏற்றி மகாபலே மகாபலே அப்படின்னு மகாபலியை கூப்பிடுறோம் எல்லாரும் அவரை வரவேற்கிறதுக்காக இந்த வைவஸ்வத மண்வந்தரம் முடிகிற பரியந்தம் இந்திரன்ட்ட இந்த பதவி போடுது அடுத்த மண்வந்தரம் வந்தவுடனே இந்த உங்ககிட்ட வாங்கின சொத்தை உங்ககிட்ட திருப்பி ஒப்படைச்சிடுவேன்னு சொல்லி பகவான் என்றும் அத்தியாபி சந்நிதத்தேனே பக்த ரட்சகனாக பகவான் மகாபலியை பாதுகாக்கிறான்னு சொல்லப்பட்ட உயர்ந்த சரித்திரம் இது பாகவதொன்ன சரித்திரம் வேதத்தில் இந்த திருவி திரிவிக்ரமாவதாரம் சொல்லப்பட்டிருக்கேன் இதம் விஷ்ணுர் வி சக்கரமே திரேதானிதே பதம் சமூடமசிய பாகம் சுரே பகவான் இந்த மூணு அடி அடர்ந்த விஷயத்தை வேதமே சொல்லக்கூடியதான இந்த சரித்திரத்தை யார் கேட்கிறாளோ உருக்கிரமஸ்ய சரித்தம் ஸ்ரோத்ரி நாம் அகமோச்சரோ யார் யார் இதை சதியோட கேட்குறாளோ கண்ணும் கண்ணீரமாக கேட்குறாளோ இந்த மகாபலி பண்ண பாக்கியம் யார் பண்ணினா அப்படிங்கிற எண்ணத்தோட கேட்குறாளோ நம்மளும் வாழ்னாலே ஏதான தானம் பண்ணுங்கிற எண்ணத்தோட யார் கேட்குறாளோ அவ பண்ண வாழ்க்கையில் பண்ண அனைத்து பாபங்களும் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லப்பட்ட உயர்ந்த திரிவிக்கிரம சரித்திரம் இன்றைய தினம் நாளைய தினம் மத்ஸ்யாவதாரம் ஒம்போதாவது ஸ்கந்த ஆரம்பித்து சூரிய வம்ச சரித்திரங்கள்லாம் வரிசையாக சொல்லின்னு வரப்போகிறார் சுகன்யா சரித்திரம் அம்பரீஷ உபாக்கியானம் முதலிய சரித்திரங்கள்லாம் நாளைய தினம் எல்லாரும் அவர்ஷம் வந்து சரவணம் பண்ணி கிருஷ்ணனுடைய கிருபைக்கு பாத்திரால் ஆகலும்